தங்கத்தை வேற வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் ஆகிட்டு இவன் பெண் தோச்சனையும் காணலையே. என்ன செய்வேன் தெரியாம கிடக்குறாப்பா. தங்கத்தை வர வித்து காசாக்கணும், இந்த பிரஜில சம்மந்திக்கு தெரியா தோச்சான கொடுக்கணும். தோச்சான கிடைச்சது சம்மந்தி வர நாலஞ்சு கோல் அடிச்சு அடிச்சு கிடைச்சா சம்மந்தி தங்கத்தை எடுத்து சொல்லுவோமா சொல்லுங்களை தேவையில்லையா. அவர்கிட்ட சொன்னால் அவர் ஏதாவது அதுக்கு ஒரு கமிஷன் கேட்டு தெரிவிப்பார். அவர்கிட்ட சொல்ல தள்ள விடுவார். பாட்டி வந்து கோல் எடுத்துருக்க உங்களுக்கு வைப்போம். ஹலோ, அந்த தங்க சம்பந்தமாக கோல் பண்ண சொன்னேன் நீங்கள் உங்களோட நம்பர் தந்த உங்களோட கதைக்கு சொல்லி. அந்த சங்கம் தான் துபாய் தங்கம். ஓ தனி அந்த பெரிய கல்லு ஆயுள் தங்கம் உண்டோ எனக்கு 42 முடிஞ்சது. இனி எனக்கு எல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 8 லட்சம் லாபம் போதும். ஓ காசா தந்துருவீங்களா? அக்கௌண்ட்ல போட வேணாம், பிரச்சனை ஆயிரும். ஓ 50 லட்சம் காசு ஆகுதாங்களா? ஆ சரி, நாளைக்கு பின்னா எங்க? ஓ தனியத்தான் பாரு, வேலைக்கார முடியும் அவன் காரில் வருவான் ஓடி. ஓ சரி சரியா, உங்களோட பேர் சொல்ல மாட்டீங்களா? ஆ அப்படி சொல்கிறாங்க, பேர் சொல்லக்கூடாது. ஆ சரி 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 ஓகே ஓகே. 50 லட்சம் 50 லட்சம் 5 லட்சத்துக்கு வாங்கினதாங்க. 50 லட்சம் போப்பது சம்மந்தி வருவார். சம்மந்தி வாய் திறந்துடக்கூடாது. தங்கத்தை கவனம் எடுத்து முதல் வைக்கணும் நம்ம. கட்டிலீக்கில் வச்சா தான் சேர்த்து தீக்கில் வைப்போம். இப்போதைக்கு தங்கம் வெளியில் பொஞ்சாதையும் இல்லை, புள்ளையும் இல்லை. இங்கே தான் போய் கிளிகளோ தெரியாதா பயதுகள். அங்கே ஆஸ்பத்திரியில் கிடக்குங்கள் போயிட்டு. சம்மந்தி வேற மாதிரி சம்மந்தி வாங்க வாங்க வாங்க. இருங்க சொன்னீங்களா? நல்ல சும் வாங்க. இருங்க 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 இருங்க. என்ன அவசரமாக வரீங்க? இருங்க இருங்க. அண்டி மகள் என்னென்று சொன்னா அண்டி இந்த கொஞ்சம் இல்லைங்க. என்னண்டா அண்டி அவட ரெண்டு தங்கச்சிரால் இருக்காவதானே, அவைக்கு அந்த அவையில் புருஷனுக்கு அந்த இதை அது மரத்தால் இது விழுந்ததான் இது எலும்பு உடஞ்சி ஹாஸ்பிட்டல் இருக்கார் அவர். அதுக்கு அவரோட கொஞ்சம் அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒத்தியாசிய உதவி செய்கிறாங்க. நம்ம உதவி செய்கிறானே நம்மட வழக்கம் தெரியுந்தானே. அப்போ வந்தவங்க நேற்று கையில் காசு கொடுத்தானே, இப்படி அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. நம்மளை உறவு தானே எப்படி பரவாயில்ல. அது கொஞ்சம் பரவாயில்ல, சின்ன சின்ன இதுகள் தானே சுகமாகி வந்துடுவார். நம்மளோட சொந்த தங்கச்சி யானே அதான். நீங்க எப்படி சும்மா இருக்கீங்களா? ஓ சல அண்ணா எப்படி இருக்கா? காய்ச்சவரா? ஓ அண்ணா காய்ச்சவர். ஆ சரி 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 மகள் புரஞ்ச விஷயங்கள் கதைக்கிறீங்க. அங்கிள் கோல் உண்டு வருது. ஆ சரி மகள் நீங்க கதைக்கிட்டு கதைக்கிட்டு வாங்க. தம்பி கோல் எடுத்துருப்பான் போல. தம்பி ஊர் இல்லை தானே, கோல் எடுத்து கேட்டிருப்பானோ என்ன? வேறு வீட்டை பொஞ்சு தானே பொஞ்சாது. ஹாஸ்பிட்டல் நம்ம நம்ம உதவி விலகி நம்ம சினிமாக்கு ஹாஸ்பிட்டல் எது செஞ்சுருக்காங்க சொல்லுங்க. என்ன விஷயம்டா? தங்கம் ஒரு தடுக்க சொன்னா? ஓ தங்கம் நீங்க சொன்னீங்க அன்றைக்கு எடுக்க எடுத்தீங்களா? இல்லதான் என்ன தங்கம் என்னடா சம்மந்தி அந்த தங்கம் அவங்க ஹோல் ஆன்சர் இல்ல. அப்ப நான் எடுக்க போகல. இப்போ எனக்கும் சரியாக தெரியல. இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு தான் எனக்கு தந்தேன். உங்களுக்கு கோல் அடிச்சுல ஆன்சரும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் அந்த தோட்டத்துக்கு வேணும். கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பிரச்சனை போனது குண்டாளுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்து நம்ம வெளிநாட்டு கொஞ்சம் இப்போ தேங்காய் தட்டுப்பாடு ஒன்று பிரச்சனை போகுதானே. அதில் நம்மளை தேங்காய் கொஞ்சம் டிமாண்ட் கூடிட்டு சொன்னா நம்ப மாட்டேங்க. 40 ரூபா 50 விற்ற தேங்காய் இப்போ 100 ரூபாய்க்கு ஓ அதில் கொஞ்சம் நல்ல லாபம் பார்த்துக்கிறேன். ஆனால் பிடிக்க தங்கத்தை பிரச்சனை. அதான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை நீங்க எடுத்துருவீங்கன்னா கோல் எடுத்தேன் உங்களுக்கு.
இப்போ இந்த இந்த நாள் எடுக்காங்க சார். நான் உங்களுக்கு ஆறுதலாக கோல் பண்ணுறேன், கொஞ்சம் அவசியப்படாமல் நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு வேலையை கட்டும். நான் வேறு யாருமே சொல்லிங்க மாட்டேன், நீங்கள் நம்ம சம்பந்தியாக போயிட்டீங்க சரியா? கொஞ்சம் கொஞ்சம் அவதிப்படாங்க, நான் பார்த்து முடிஞ்சுட்டு உங்களுக்கு கோல் அடிக்கணும். நீங்கள் அடிக்கீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தொழில் தொழில் விஷயம் இல்லை. சரி 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 சாமி, நான் கோல் அடிக்கணும், ஆன்சர் பண்ணுங்களா? சரி சாமி, போயிட்டு இவர் சும்மா, இவர் நம்ம பொறாமையில், இவர் நான் ஒரு தொழில் அதிபராக இருந்தானே, அந்த பொறாமையில் இவர் கேஜி போட்டு போறேன், நமக்கு தெரியும் தானே, அவங்களை விட நான் பெரிய ஆளா இருந்தானே, அந்த பொறாமை. ஐய் தங்க மிதிக்கு நாளைக்கு கொண்டு நான் வித்து போட்டு காசு ஐ காட்டுற பாருக்கல. அம்மையும் இல்லை, மகளும் இல்லை, ஒருத்தனும் இல்லை, நமக்கு தின்ன சோறும் இல்லை, மூன்று நாளாகி தீவலியல். தோட்டத்துக்கு கொண்டாதா அதுக்குள்ள மாமியார் குடித்து கறியை குடித்து வரா, இவ காசு கேட்டு இந்த நிலவெளியில் காசி 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 தான் பசிக்குது. அப்போ சாயத்தான் எல்லாம் கேட்குது. இவ்வளோங்கிற அப்போ வார லோடு சாதிய மூத்த உம்மண்டு குடிக்குது. அம்மாங்க உங்களுக்கு மனசாச்சிரிக்க இல்லையா? மனசாச்சிரிக்கி பசிக்குது, உள்ளேதாவது கஞ்ச கிஞ்ச காய்ச்சிதா? அப்புறம் ரெண்டு நாளை சாப்பாடு இல்லாம குளறி கொண்டிருக்கோம் பாருங்களா மாமி. சும்மா இருப்புள்ள எந்த நேரம் அவளுக்கு காசு காசு எவ்வளவு காசு கொடுத்தாச்சு? கொஞ்சம் நானும் யோசிங்களேனப்பா, ஒரே தங்கச்சி தானே. இங்க இங்க சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் காசு காசு. என்ன பாவம், என்ன பாவம், 1 லட்சம் தானே கேட்டவங்க, அது கொடுக்க ஏலாத உங்களுக்கு? 1 லட்சம் என்ன கொடுக்குறேன்னு யோசிச்சு பாருக்கா, என்ன கொடுக்குற காசு அறிவில்லையா உனக்கு? அறிவில்ல அறிவில்ல மகாச்சு கொண்டிருக்கீங்க நீங்க எல்லாம், உங்களுக்கு உனக்கு தான் சேர்த்து கொண்டிருக்கேன். அவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கணும், உனக்கு கட்டி வைக்கணும், அவன் கண்டு அவன் வைத்தியார மணமரத்து பணமரத்தில் கொண்டு விழுவான், அவனுக்கு வீடுபாளோட இது கிடப்பாரு, அவருக்கு நான் பிரச்சனை காசு கொடுக்கணும், அவன்கிட்ட புதுன அவனு கொடுத்து எல்லாத்தையும் வாசிக்கிறீங்க, ப்ரே பண்றீங்க, இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. இந்த உதவி கூட உங்களோட தங்கச்சிக்கு செய்யறாது அவங்களுக்கு அவ்வளவுக்கு. நீ எனக்கு பாடம் படிப்பிக்கிறானே, நான் பைபிள் வாசிக்கிறேன், 50 சதம் வாசிக்கேன், ப்ரே பண்றேன், அதுக்காக எல்லாருக்கும் தூக்கி தூக்கி கொடுக்கலாமா? அது வேற, நான் காணிக்க போடுறேன், நான் நேர்மையா இருக்கேன். சும்மா வந்து தானே வந்து கேட்டவங்க என்ன வரைய சின்ன சின்னதை சின்னதை கிடைக்கு? மனசாட்சி உறுத்தி கொண்டிருக்கீங்க, பாசமா இருக்கிற மாதிரி வெளியே காட்டி கொண்டு நீங்க என்ன மாமா உள்ளுக்குள்ள பெஞ்சத்தை வச்சு கொண்டிருக்கீங்க? எனக்கு உள்ளுக்கு பஞ்சம் கிஞ்சம் இல்ல, அந்த கதையெல்லாம் காய்க்காது. நீங்க உதவி செய்யலாட்டியும் பரவாயில்ல, தயவு செஞ்சு உங்களை நான் நல்ல மரியாதை வச்சு, நான் இந்த மரியாதையை நீங்க இழந்துட்டீங்க. ஒழுங்கான முடிவு சொல்றாரு இல்ல என்னமா நீங்க எப்படி இருக்கீங்க? அவன் சும்மா வைத்த பனமரத்தில் ஒழுங்கா காய்க்கணும், பனமரத்தில் என்னது எங்க அப்பாட உழைப்பை பத்தி கேட்காங்க நீங்க தயவு செஞ்சு இல்ல என்ன ரெண்டு கேள்வி கேட்போம். நீங்க சும்மா நீங்க என் குடும்பத்தை நீங்க என்ன இழிவா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ குரல வைத்து ரெண்டை விட்டு வந்து வெளியோ நட இங்க, நான் உங்களோட வீட்டை வந்து நான் உங்களுக்கு ஒன்றும் செய்யலைங்க, எங்கட அம்மாட இதான் கேட்கிறேன். நான் போலீஸுக்கு போவேன், இப்ப இங்க உங்க அப்பாண்டு கூட தான் நான் பாத்து கொண்டிருக்கேன், எல்லா டீப்ப படுத்த போலீஸ் உங்களோட வயசுக்கு தான் மரியாதை சரியா? நீங்க நான் போலீஸுக்கு போவேன்,
நீ எங்க திருற அவனோட நீ இடி விட்ட நீ நட விட்டு ஓடி வழியோ நீ வழிய வா நான் செஞ்சாட்டுறேன் பேலே உங்களுக்கு ஒரு மரியாதை வச்சிருந்தா நான் செஞ்சாட்டுறேன் நான் போலீஸுக்கு போவேன் நான் பாறாவு கூட்டிதவனே உனக்கு என்ன கதை உனக்கு பார்த்து பார்த்து தான் பாற உனக்கு ஒரு எவ்வளவு வெறிக்கானே அங்கே நம்ம வியாபாரிகள் அங்கே நகைக்கடைக்கு வரான் தங்கையா அவன் இவனை பாப்பா இல்லையோ பரதேசி மாதிரிக்கான அஞ்சு ரூபா காசிக்கும் பக்கு இல்லை அவங்களோட காய்ச்சி திருறாணி அவர் போலீஸோட வர போறார் அவர் முளையாள் நான் பார்த்து வளர்ந்தவர் அவர் எனக்கு கை ஓட்டு கழிக்க எல்லாத்துக்கும் காரணம் நீ உங்களோட அம்மை அது என்ன நீங்க கதை உங்களுக்கு வந்து ஒரு சொத்து கதை கிடைக்கிறீங்க கொஞ்சம் நில்லுங்க உங்களோட கதைக்கு வந்து கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரியா என் ராஜ்யத்தையும் என் சமூகத்தையும் தேடுங்கள் அப்பொழுது ஆண்டவர் எல்லாம் கூட கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறார் நான் எல்லாம் உங்களுக்கு சொத்து சோமெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன் பாசிக்குடாவில் தென்னந்தோட்டம் இருக்குது ரப்பர் தோட்டம் இருக்குது தேயிலை தோட்டம் இருக்குது எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்குது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குறையும் ஆண்டவர் வைக்கலை மத்தியஸ்தில் என்ன ஒரு சபையை தொடங்கியிருக்கிறாங்களாம் நல்லா ஜபிக்கிற ஆராதனை செய்யப்படுத்திட்ட சொல்கிறீங்க இந்த மைக்கேல்ஸ் ரோட்டில் நினைக்கிறேன் மைக்கேல்ஸ் பின்னால் அதால் போகிற ரோட்டில்ன்னு தான் நினைக்கிறேன் அந்த அதுக்குள்ளே இருக்கிறாங்க நல்லா அந்நியம் அங்கே அற்புதங்கள் அடையாளம் நடக்கும் பிசாசுகள் அலைக்கிற சொல்லும் செய்வின சூன்ய மந்திர கட்டுகள்லேருந்து ஜனங்கள் விடுதலை ஆகிறாங்க நோய்கள் சுகமாகுது ஆனால் அற்புதங்கள் நடக்குது நாங்களும் கடைசி காலத்தில் ஆண்டவரை தேடணும் தம்பி இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் நாங்கள் வாழ போகிறோம் எல்லாம் கொண்டு வந்ததும் இல்லை கொண்டு போகிறதும் இல்லை உங்களுக்கு எல்லா ஆண்டவரும் நான் உங்களுக்கு தேடி வச்சிருக்கிறேன் மகன் நானும் ஒரு காலத்தில் நல்லா கஷ்டப்பட்டு தான் உழைச்சி உங்களை தேடி வச்சிருக்கிறேன் சரியப்பா அது நேரம் இருக்கிற நேரம் அந்த சர்ச்சுகளுக்கெல்லாம் போவோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு பக்தி வைராக்கியம் நான் இணைக்கல ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டுமாப்பா பின்னண்டாப்பா 100 ஏக்கர் வயல் உண்டு வந்திருக்கியப்பா அதை கொஞ்சம் எடுத்துட்டு போட்டோம்னா நல்லம்மாப்பா இது நின்றா நம்மள்ட்ட வயல் மட்டும்தான்ப்பா பிரச்சனையாக கிடக்குது எடுத்துட்டு போட்டோம்னா கொஞ்சம் சொத்து தெரியும் தானே இப்போ கொஞ்சம் சொத்து சேர்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கேன் இப்போ நம்ம அப்போது ஒரு 100 ஏக்கர் வயல் நல்ல லாபத்துக்கு வந்திருக்கு எடுத்து போட்டுடுவோமேப்பா அதை பெரிய விலை இல்லைப்பா இங்கே யோசிக்க தேவையில்ல உண்டும் பெரிய விலையும் இல்லை அதை எடுத்து போட்டுக்கோ நம்ம தங்கச்சிக்கு தானே பாதி கட்டாயம் நீ வந்து ஒரு தரிசனம் உள்ள மகன் மன என்னடா கூட தரிசனம் தூர தரிசனத்தோட பார்க்குற பிள்ளைன்ற எனக்கு தெரியும் அப்பா அவள் என்ன தங்கச்சப்பா நான் தானே இப்போ தூக்கி திரிஞ்சாள் நீங்கள் அதெல்லாம் பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படுத்தவில்லப்பா உங்களுக்கு ஒரு வலது கையா உங்களுக்கு எப்படி எல்லாம் சேவை இந்த காலத்தில் நான் செய்யணும் அதே போலப்பா உங்களோட மகள் அதை எங்கள் தங்கச்சப்பா அவளை நான் நல்லா பார்த்துக்கொள்வேனப்பா அதை பற்றி நீங்கள் ஒரு துளியும் கவலைப்படுத்தவில்லப்பா என்னென்ன மனே உண்ட அம்மா இருக்கக்குள்ள என்னோட நல்ல உன்னே போல நல்ல வெள்ள நல்ல வடிவான ஆள் அவர் நல்ல அவரோட நல்லா வாழ்ந்து கொண்டு நல்ல நல்ல ஒரு மனைவி எனக்கு ஆண்டவர் கொடுத்தவர் சந்தர்ப்ப சூழ்நிலை ஆண்டவர் அவர் எடுத்துக்கொண்டார் இருந்தாலும் மகனே கற்பத்தின் கனி ஆசீர்வதிப்பேன் குழந்தையில் கத்தரால் வரும் சொன்னபடி ஆண்டவர் கொடுத்த 2 பொக்கிஷங்கள் அப்பா நீங்கள் 2 கண்கள் ராஜா இவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும்
அப்பா அப்பா நீங்க இதெல்லாம் இங்கே யோசிக்க கூடாப்பா. அவளுக்கு இனி வயசு வந்ததப்பா, அவளுக்கு நான் இருக்கணும், அவளை நான் பார்த்து கொள்வேன்ப்பா. இந்த ஒன்று அதை பற்றி கூட கலட்டி கொள்ளக்கூடாப்பா நீங்க. சரியாப்பா, நம்ம இப்போ காணி வாங்குறத பற்றி யோசிப்போம். சரி சரி. ஆறு விட்டு பொண்ணு, இது ஆறு விட்டு தங்கம், ராணியா ஏசப்பா தங்கப்பா, ஏசப்பா தங்க தங்கம் ஐயா, ராணி மாதிரி இருக்கிறாடா. ஆண்டவர் தந்த பொக்கிஷம் ஐயா, அப்படியே ஆண்டவர் தந்த நம்ம அம்மா அம்மா மாதிரியே. எங்க போறீங்க இப்ப காலையில? இது என் ஃப்ரெண்ட் பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாளாப்பா? நல்ல காசு காரண மகளா பார்த்து கட்டணும், மகனா பார்த்து கட்டணும். நான் அப்படி கட்டினா புளியம் கொம்ப பிடிக்கும். சிங்கல்லா சிங்க. சரி அப்ப நான் போயிட்டு வரேன். கவனா போயிட்டு வாங்க. பாய் கவனம் 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 பாய். என்னண்டாப்பா, காலகாலத்துக்கு கல்யாணத்தை கட்டி வச்சிடணுமாப்பா அவளுக்கு. என்ன தெரியும் தானே, இப்போ போகிற காலங்கள் சரியான மோசமான காலங்கள் அப்பா. அதனாலும் நல்ல ஒரு காசுக்காரனை பற்றி கட்டி வச்சிடணும். நீங்கள் என்னப்பா யோசிக்கிறீங்க? காசுக்காரன்டவனே எங்கள்கிட்ட சொத்து சோமல் அமெரிக்குது. நம்ம நம்மள பொருளை கொடுத்து நம்ம ஒரு நிலையில ஒரு கஷ்டப்பட்ட ஒரு கொடியை நல்லா படித்த கொடியெல்லாம் பார்த்து ரெண்டாம் காசுக்காரன் நம்ப இல்லாதவனே. அப்பா பணம் பணத்தோட அப்பா சீரோனும். இப்போ நாளைக்கு ஒரு வெறும் பயலை கூட்டிட்டு வந்தால் நீங்கள் கட்டி வைப்பீங்க ஊழறிக்கு போகிற போக்கு பார்த்தா. இந்த கதை கரைக்கக்கூடாப்பா. கட்டுனா காசிக்காரனுக்கு கட்டி கொடுக்கணும்ப்பா கல்யாணம். இல்லை மேலே அந்த கல்யாணம் காட்டு ரோட்டில் பார், அந்த கட்டடம்லாம் எந்த கட்டடம் தான்டா அந்த கல்யாணம் காடு போயிருக்காங்க. ஓ ஓ, சைக்கிள் இருக்கிற கட்டடம்லாம் நம்மளோட கட்டடம் தான். ஓ எனக்கு தெரியும் தானே, நமக்கு ஊரெல்லாம் சொத்திருக்கி. இருந்தாலும் ஒரு வெறும் பயனுக்குப்பா கட்டி கொடுக்குற நல்ல காசுக்காரனை பார்த்து கட்டி கொடுக்கணும். அந்த முடிவை நான் எடுக்கிறேன், நீங்க தலையிடக்கூடாது. கையில கொஞ்சம் கிடக்குது, வாங்க ஒரு கண். நீங்க நீ கனகாலம் வந்து அதுக்கு போயிருக்க அந்த அலுவல பாப்போம். எலும்புங்கப்பா, நான் கார் எடுத்துட்டு வரையா? வாங்க போவோம்ப்பா, மெது எலும்புங்க. வாங்கப்பா வாங்கப்பா.